நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று நன்று நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இந்த மகர சங்கராந்தி நல்ல நாளில் அனைத்து ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள்ங்கிறத பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வந்து 7ஆம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் இந்த நல்ல நாளில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல இனிப்பான நாளாக அனைவருக்கும் இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று உறவினர்களின் வருகை மற்றும் நண்பர்களின் வருகை நன்மையை தருவதாகவே அமைகிறது. செலவுகள் அதிகமாகவே இருக்கும், இருந்த போதிலும் உங்களுக்கு சந்தோஷங்களும் காத்திருக்கிறது. குழந்தைகளாலும் குடும்பத்தினாலும் நல்ல ஒரு நிம்மதி. இந்த தை திருநாள் அன்று உங்களுக்கு நல்ல ஒரு வரவும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு இனிப்பான நாளாகவே அமையும். இன்றைய நாளில் காலை நேரத்தில் சூரிய பகவானை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் படிப்பதனால் மேஷராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும். ரிஷபராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் கேதுவுடன் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாகவே இருக்குது. இன்றைய நல்ல நாளில் ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருப்பதும் நல்ல ஒரு மன நிறைவும் இருக்கக்கூடும். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கும் இன்றைய நாளில் சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். சூரியனின் மாற்றம் மகர ராசிக்கு இன்றைய நாளில் ரிஷபராசி நேர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுக்கும். மிதுன ராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே இந்த மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். சூரியனினுடைய மாற்றம் சனி பகவானுடன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருப்பது சற்று உடல் உபாதைகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதிலும் இந்த நாள் மன நிறைவாகவே இருக்கும். சனியும் சூரியனும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மிதுன ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலும் இன்றைய நாளில் நல்ல தன லாபங்களும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது. இன்றைய நாளில் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு. இன்று சூரிய பகவானை வணங்கி மற்றும் தயிர் சாதம் அன்னதானம் செய்தால் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்கள், சந்திர பகவான் இன்று கேதுவுடன் சஞ்சாரம் செய்வது கடகராசி நேயர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம். இன்று காலை பொழுதில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பிள்ளைகளாலும் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். சூரிய பகவானின் மாற்றம் இன்றைய நாளில் 7ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது கடகராசி நேயர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே சிறு வாக்குவாதங்கள் வரலாம். இந்த நல்ல நாளில் வாக்குவாதங்களை தவிர்த்து மன அமைதியும் சந்தோஷத்துடனும் இருப்பதற்கு ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கவும். சிம்மராசி நேயர்கள், இன்று ராசிநாதன் சூரிய பகவான் மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சூரிய பகவான் இன்றைய நாளில் சிம்மராசி நேயர்களுக்கு அனைத்து நலமும் வளமும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. 6ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் இன்றைய நாளில் தன லாபங்களை அதிகரிப்பார். மேலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்கள் காலை வேளையில் சூரிய பகவானை வணங்கி கோதுமை தானம் செய்தால் இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள் தீரும். கன்னிராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. மனதில் நல்ல ஒரு நிறைவான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு புத பகவானின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பது தன லாபத்தையும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீட்டு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று சூரியனின் மாற்றம் 5ஆம் இடத்தில் மகர ராசிக்கு செல்லுவது கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும். குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வது சற்று காலை நேரத்தில் மனக்குழப்பங்களை கொடுக்கும். மாத பிறப்பான இன்றைய நாளில் இந்த தை திருநாளில் துலாம் ராசி நேயர்களுக்கு அனைத்து நலமும் வளமும் கிடைக்க சூரிய பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு.
நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் சனியுடன் சேர்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மற்றும் வீட்டு விவகாரங்கள் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க இந்த சூரியனினுடைய மாற்றம் உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கும். இன்று காலை வேளையில் சிவபெருமானை வணங்கி ஆலயத்திற்கு சென்று வர இந்த தைத்திருநாள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். 12 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்துவும் சற்று தூக்கமின்மையை கொடுக்கலாம். வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இது ஏற்படலாம். இன்றைய நாளில் சூரியனினுடைய மாற்றம் 3 இடத்திற்கு செல்வது விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு சுப செய்திகள் இன்றைய நாளில் வரலாம். விநாயக பெருமானை வழிபட விக்னங்கள் தீரும். தனுசு ராசி நேயர்கள், சூரிய பகவானின் மாற்றம் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் இன்றைய நாளில். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். இது நாள் வரைக்கும் சூரியனினுடைய சஞ்சாரம் சற்று தடங்களை கொடுத்திருக்கலாம். இந்த தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி இன்றைய நாளில் நற்செய்திகள் வரக்கூடும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. விநாயக பெருமானை வணங்கி நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 10 இடத்தில் கேத்துவுடன் இருப்பது அலைச்சலை கொடுக்கலாம். வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பதை இன்றைய நாளில் தவிர்ப்பது சிறப்பு. காலை வேளையில் சூரிய பகவானை வணங்கி இன்றைய நாளில் ஆதித்ய ஹிருதயம் படிப்பதனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் நல்ல பரிகாரமாகவே அமைகிறது. கோதுமை தானம் செய்வது இன்றைய நாளில் சிறப்பு. கும்பராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் இந்த தை திருநாளில் நல்ல வருமானங்கள் வருவதும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கும் இந்த நாள் ஒரு தித்திப்பான நாளாகவே அமைகிறது. சூரிய பகவானின் மாற்றம் 12 இடத்தில் இருப்பது விரயத்தை கொடுத்தாலும் சுப விரயமாகவே அமைகிறது. கும்பராசி நேயர்கள் இன்றைய நாளில் காலை வேளையில் சூரிய பகவானை வணங்கி கோதுமை தானம் செய்ய சனி பகவானும் சூரிய பகவானும் 12 இடத்தில் இருப்பதற்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமையும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இந்த தை திருநாளாம் இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் காலை வேளையில் சிவன் ஆலயத்தில் அபிஷேகங்கள் செய்வது சிறப்பு. சூரிய பகவானை வணங்கி இன்றைய நாளில் கோதுமையும் தானம் செய்யலாம். இந்த தை திருநாளில் கோதுமை தானம் செய்யும் பொழுது மீனராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும். இன்று யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை திருநாளில் வந்து மீனராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம், குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள். இன்றைக்கி வந்து சூரிய பகவானின் மாற்றம் மகர ராசியில் இருக்கு இல்லையா, அதனால் இந்த சந்திராஷ்டம தோஷம் மிகவும் உங்களை எதுவுமே வந்து அதிகமாக பாதிக்காது. சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் சிறு மனக்குழப்பங்கள் காலை வேளையில் இருக்கலாம். விநாயக பெருமானை வணங்கி இன்றைய நாளில் கோதுமை தானம் செய்தால், இந்த ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்வது மீனராசியில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தோஷத்திற்கு உகந்த பரிகாரமாகும். ஜோதிடமும் அறிவியலும் இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சூரியன் வந்து மாறியிருக்கிறார் இல்லையா, மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு சூரியனுக்காக. இந்த பருவங்கள் மாறுறது அப்படிங்கிறோம் இல்லையா, 4 ஒரு முறை பருவம் மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த தை மாதத்துலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும் இந்த சூரியன் வந்து இருக்கக்கூடிய பாதை மேல் நோக்கு பாதையாக போகிறார். நம்ம வந்து இதை ஏன் உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறோன்னா, வடக்கு திசையிலிருந்து சூரியனினுடைய பிரயாணம் இருக்கிறதுனால இதை உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறோம். சூரியன் வந்து 4 முக்கிய ராசிகளில் பிரவேசம் செய்யும் பொழுது முக்கியமான நிகழ்வுகள், அதாவது பருவ மாற்றம் ஏற்படும். இப்போ தை மாதம் மகரத்திலிருந்து சித்திரை மாதம்
மேஷத்தில் இருக்கும் வரை, அப்புறம் கடகத்தில் ஆடி மாதம், அடுத்தது ஐப்பசி மாதம் துலாத்தில், இந்த நான்கு ராசிகளில் சூரியன் பிரவேசம் செய்யும் பொழுது நமக்கு பருவ மாற்றம் ஏற்படுகிறது. இந்த குளிர்காலம், வெயில் காலம், காற்று காலம் இப்படி சொல்கிறோம் இல்லையா. இது இதில் இந்த கரிநாள் அப்படிங்கிறது வந்து இந்த தை மாதத்தில் வந்து அதிகமாக வரும். இந்த கரிநாள்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியனினுடைய தாக்கம் பூமியின் மேல் ஏற்படக்கூடியது, அதைத்தான் நம்ம கரிநாள்னு சொல்கிறோம். அன்றைக்கி வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும், அதனால் சூரியனினுடைய அந்த சன் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தாக்கம் வந்து பூமியில் வந்து அதிகமாக, அந்த தீக்ஷண்யம்னு சொல்கிறது, அது அதிகமாக இருக்கிறதுனால கரிநாள்னு சொல்கிறோம். அது இந்த தை மாதத்தில் அதிகமாக இருக்கும். ஏன்னா மகரத்தில் சூரியன் பிரவேசம் செய்து அதனுடைய பாதையை அவர் ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதனால் கரி நாட்கள் வந்து இந்த தை மாதத்தில் அதிகமாகவே இருக்கும். ஜோதிட சந்தேகம் இந்த பகுதியில் வந்து இன்னைக்கு ஒரு நேயர் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குளிகன் காலத்தில் திருமங்கல்யம் கட்டலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஏன்னா சில முகூர்த்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அது குளிகன் காலமாக இருக்கும். அந்த குளிகன் காலத்தில் திருமங்கல்யம் தாலி கட்டுனா, எப்பொழுதுமே குளிகன் காலத்தில் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சோம்னா அது வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அப்போ இந்த தாலி கட்டினா அடிக்கடி கல்யாணம் ஆகுமா, அப்போ அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி கல்யாணம் ஆகிடுமா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. திருமணத்திற்கு நம்ம வந்து அந்த நேரம் குறிக்கிறது அப்படிங்கிறது லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம கும்ப லக்னத்தில் ஒரு லக்னத்தை குறிக்கும் பொழுது ஒரு திருமாங்கல்யம், அந்த நேரம், அந்த தாலி கட்டுற நேரம் கும்ப லக்னமாக நம்ம குறிக்கும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு இந்த குளிகன் காலமும் வருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நன்மைகள் தான். அது 60ஆம் கல்யாணம் பண்ணி 80ஆம் கல்யாணம் பண்ணி அந்த தம்பதிகள் நீடித்த ஒரு திருமண வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படிங்கிறத அர்த்தமே தவிர, அடிக்கடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், டைவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது. அதனால் குளிகன் காலத்தில் திருமாங்கல்யம் கட்டினால் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இன்று நன்றி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.